வெல்கம் பேக் டு மாமா பிபிமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சண்டே. இன்னைக்கு சண்டே வ்ளாக் வந்து என்ன சொல்றது, தடல் புடலா செய்யலாம்னு ஆசைப்பட்டது. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்களாவே ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி கோல்டு ஜாஸ்தி ஆயிட்டு நம்ம டேப்லெட் போட்டுட்டே இருக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம தூங்கல அப்படின்னா கரக்கமா இருக்கு. அதனால சீக்கிரம் சமைச்சு வச்சுட்டு நம்ம போய் தூங்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு செஞ்சாச்சு, ஒரு வழியா வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததுனால செஞ்சாச்சு. கெஸ்ட் வரல என்ன செஞ்சிருக்க மாட்டோம். யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹானா பாப்பா வந்திருக்கு. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்லி சிக்கன் பிரியாணி கேட்டாங்க. பிரியாணியா சில்லி சிக்கனா 65 ஓகே. ஆனா பிரியாணியா குழம்பா அப்படிங்கறத இப்ப சந்தேகமா இருக்குது. பிரியாணியே செய்ப்பா பரவாயில்லப்பா. ஏன்னா பிரியாணி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பிரியாணி சாப்பிடணும். போன வாரம் ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. சாப்பிடலையா எங்க போன வாரம் தான் எஸ்தர்லாம் வந்தது இல்ல. ஆமா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் ஃபுல் டைட்ல பிரியாணி சாப்பிட்டோம். நீ எத்தனை செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஃபுல் டைட்ல டெய்லி சாப்பிறனால உங்களுக்கு என்னைக்காவது நாளைக்கு சாப்பிறனால இருந்தா பரவாயில்லை. டெய்லி அப்படி சாப்பிடுறா அதே மாதிரி சாப்பிடுறீங்களே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு என்னெல்லாம் செய்றோம் என்னெல்லாம் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பா நீ வந்து சிக்கன் மசாலா வந்து இந்த மாதிரி தண்ணியா போட்டு பரட்ட கூடாது, எனக்கு அது பிடிக்கல. இந்த மாதிரி பேஸ்டா போட்டு பண்ணு. நான் இன்னைக்கு சர்ச்சில் இருக்கும்போது பூசை கண்டுட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஞாபகம் வருது. என்னமோ தப்பு பண்ணுது இது 65 அப்படின்ட்டு யோசித்தேன். யோசிச்சப்போ எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. ஏன் வராது உனக்கு? ஓகே நமக்கு இதில் லெமன் கொஞ்சம் புளிஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 65 கம்மியாக போடும். ஏன்னா அது இஞ்சி பூண்டு டாமினேஷன் ஜாஸ்தியாக போச்சு போன வாட்டி. பிரியாணிக்கு சிக்கன் தனி. நீ தான் என்ன வாங்கிட்டு வர சொல்ற கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் உள்ள போட்டாச்சு. பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சா? எங்கப்பா ஆளை காணோம், காணாம போயிட்டேன்பா. நீ ஒரு பிரியாணி செஞ்சு பழகிருக்கியா? இத்தனை நாள் நிக்கிறியே, உன்னை நம்பி நான் வச்சுட்டு. சரி எனக்கு உடம்பு முடியல, சரி ஒரு போன நாள் நீ பிரியாணி செய்ப்பான்னு உன்னை நம்பி கொடுக்குற அளவுக்கு நீ இருக்கியாப்பா. ஏதாவது பண்றீங்களா? அதான் சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா தானே ஓகே உங்களுக்கு. அடப்போப்பா நீ சர்ப்ரைஸும். உனக்கு சர்ப்ரைஸ் வந்து நான் டெய்லி ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறேன்ல, அதான் உனக்கு சர்ப்ரைஸ். நான் செஞ்சு கொடுக்குறதுலாம் சார் நோ சர்ப்ரைஸ். மனம் கட்டு தெரியல நீ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் சொல்லிட்டல்ல இன்னும் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிடாம பட்டினி கிடக்கலாம். கேட்க மாட்டியாப்பா? கேட்க மாட்டேன். அப்போ இன்னைக்கு கேட்க மாட்டேன். கண்டிப்பாக கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 100% ஷோர். ஏன்னா பிரியாணி மொத்தமாக செஞ்சிருது. நைட்டு வரைக்கும் அப்படியே பிரியாணிலே அடிக்காது. கேட்டாலும் இந்த பிரியாணி இருக்குது சாப்பிட, இந்த பிரியாணி இருக்கு சாப்பிடு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எல்லா குழம்பும் ஊத்தி சாப்பிட்டேன். நீ அந்த மாதிரி செய்யறியா? செய்ய மாட்டேன்ல. ஒண்ணு செய்யறதுக்கே நீ போடுற சீனு. டெய்லி நீ அப்படி சாப்பிட்டேன்னு என்னத்துக்காவது? என்னைக்காவது நாளைக்கு கேட்டா பரவாயில்ல. டெய்லி உங்களுக்கு அப்படி வேணும்னு எந்த வீட்டுல வைக்கிறாங்க நீயே கேளு. ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி டெய்லி மீன் குழம்பு, நண்டு குழம்பு, கார குழம்பு, அப்புறம் வந்து அதை மறந்துட்டேன், நண்டு கிரேவி வேற இருந்தது, மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வைக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. டெய்லி இந்த மாதிரி நீங்க சமைக்கிறீங்களா உங்க வீட்டுல நீங்களே சொல்லுங்க. விழுப்பா இது இல்ல, இப்படி எல்லாம் கேட்க கூடாதுப்பா கேள்வி. யாரா இருந்தாலும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. டெய்லி இப்படி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? 7 வாக்கு 9 வாக்கு 12 வாக்கு வச்சுதான் உங்க தட்டுல வச்சாதான் உங்களுக்கு இறங்குமா?
ஒரு வகை ரெண்டு வகை எல்லாம் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு இறங்காதுன்றாங்க. ஏய் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், தயசு ஓடி போயிடுங்க. ஓவரா பேசாத சரியா, புதினா ஊறி சீக்கிரம் ஊறிச்சிட்டு வேலையை பாருங்க. தீஞ்சிட போகுது பிரியாணி. நான்சென்ஸ். அரிசியில ஊற வச்சிட்டியாப்பா? புதினா அள்ளி அதில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் அரிசி பிரியாணி ரைஸும் போட்டுற வேண்டியது தான் இல்லை? ஓகே. இப்போ அவ்வளோ புதினா வேணுது, ஊற்ற புதினா பண்ணி புதினா போடுறப்பா. நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, அந்த மாதிரி செய்ப்பா. நல்லா கிரேவியாக நிறைய கிரேவி இருக்கணும், மசால் இருக்கணும். நம்ம பிரியாணி இதில் எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னா நிறைய மசால் இருக்கும் பார்த்தியா. அதிகமாக ஹோட்டலில் தின்னு கெட்டு போய் கிடக்குறப்பா. சொல்லி நிறுத்துக்கலண்டா அவன், நிறுத்து. நீ எதாவது பேசுனா இதை பேசு. வர கோவத்துக்கு அப்படியே மொபைல் ஆஃப் பண்ணிட்டு போங்கி ஒண்ணு ரெண்டு அரை ஒண்ணு போல இருக்குது. அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, அவர் சொன்னதை நீங்க செய்யுங்க பேபிமா ஒரு நாளைக்கு அப்படின்னு பாரு. சும்மா சீனம் போட்டுக்கிட்டு நீங்கதான் சீனம் போட்டுருக்கேன் டெய்லி. நான் உன்ன இன்னைக்கு சமைக்க வேணான்னு தான் சொன்னேன், தேவையில்ல உடுப்பா. என் கிரகம் நான் வாங்கிட்டு வந்து தொலைறான்னு நீ வாங்கி கொடுத்து நீ சொல்லி காட்டிட்டே இருப்ப. ஆமாப்பா, ஏன் நான் சொல்லி காட்டுறேன் உனக்கு? வெளியில வாங்கி கொடுத்துட்டேன்றதுனால நான் சொல்லி காட்டுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, வெளியில டேஸ்டே இல்ல, மண்ணு மாதிரி இருக்குது. நான் நல்ல ஹோட்டல்ல காரைக்குடியில சாப்பிட்டோம், வேற லெவல்ல இருந்தது. சோ தால்ச்சினி இருக்குது, அந்த மாதிரி நல்ல ஹோட்டல்ல எவ்வளவு வேணா சாப்பிடலாம், டெய்லி கூட சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இங்க லோக்கல்ல டுபாய் ஒரு ஹோட்டல்ல போய் மீல்ஸ் வாங்க வேண்டியதா இருக்குது, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பிரியாணியும் வந்து இங்க இருக்கிற எல்லாம் ஃபேமஸ் பிரியாணி எல்லாம் இப்ப வந்து நான் காலேஜ் படிச்ச காலத்துல ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இங்க பிரியாணி ஷாப் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு பிரியாணி ஷாப்ல நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது எல்லாம் வந்து வேற எங்கன்னா வீட்டுல அப்பா வீட்டுல தங்காம ஹோட்டல்ல போய் தங்குவேன் நானு. ஹோட்டல்ல போய் தங்கும் போதே பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிரியாணி வாங்கி போவேன், பல்லாவரத்துல இருந்தோம் தாம்பரத்துல இருந்தோம். அவ்வளோ வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். அதே பிரியாணி அதே கடை, பேர் சொல்ல நான் விருப்பப்படல, அதே கடை இப்ப சாப்பிட்டா அப்படியே கன்றாவியா இருக்குது. ஒண்ணு சொல்லிட்டா, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் செத்து போச்சுப்பா. இங்க வரும்போது உனக்கு அவ்வளவு ருசியா இருந்தது இல்ல? நீ அப்படி சொல்ற, நானும் அப்படி கூட யோசிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது நம்ம பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடணும், அப்ப போயிட்டு எப்போ ஒரு வாட்டி வந்து நம்ம சாப்பிடுறதுனால அவ்வளவு டேஸ்டா தெரிஞ்சிருக்கோம். இப்ப ரெகுலரா சாப்பிடுறதுனால டேஸ்ட் இல்ல, கிடையாது, அந்த டேஸ்டே இல்ல. இப்போ இப்பெல்லாம் ரெகுலரா அங்க சாப்பிட்டாலும் வந்து அந்த டேஸ்ட் பழகிடுச்சு போல் இருக்கு அப்படின்னு யோசிச்சாலும் அப்படி கிடையாது. அப்பா நீ லோக்கல்ல எனக்கு வாங்குறதுக்கு பிடிக்கலப்பா, லோக்கல்ல மில்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவோம். அப்படியே ஏண்டா சரி பசி எடுக்காம இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்றதுக்காக நான் வாங்கி சாப்பிடுவேன். அதே மாதிரி லோக்கல்ல போய் நைட்ல போய் இந்த பசங்க சும்மா இல்லாம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா கேன்சர் வருதுன்னு சொன்னா கூட கேட்காதுங்க. அது நிறைய பேருக்கு வரும், எங்களுக்கு வராது அப்படின்ட்டு தின்னுங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் அட்லீஸ்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் தான் நீ பருப்பு வைப்பா போதும், பருப்பு வச்சு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறேன். எவ்வளோதான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாழ்க்கை போயினுக்குது. என்ன பேசாம கம்முனுகிற வாழ்க்கையே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? எங்க போனாலும் இதே வாழ்க்கை தான் கிடைக்கும், எல்லாருக்குமே அப்படிதான். அதனால அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துப்பாங்க. வேற என்ன பண்ணி தொலைறது? அந்த காலத்துல நீ வந்து திரும்பி பேக் டு பெவிலியன் வரணும், வந்தாதான் நீங்க எல்லாம் அடங்குவீங்க. ஜூசியா போடுறியா? ஒரு சில நேரத்துல தான் டென்ஷன்ல செய்யும் வேண்டுமே. அது 30 ரூபா பிரியாணி 40 ரூபா பிரியாணி ஆகிப்படும். புல 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 புலானுங்குது இப்போ, பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுப்பா. நான் நீ இதை திறக்காம இருந்திருக்கலாம்ப்பா. நான் எதோ சரி ரைட் ஓகே வழங்கும் போல 3:30 தான் கிடைக்கும்னு கம்முன்னு உட்காந்து வந்திருப்பேன். இதை நீ திறந்துட்டீங்கன்னா எனக்கு அப்படியே வேணும் வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தம் போட்டாச்சு. அடுத்தது 65 வந்து
முக்கா பாயில் 90% பாயில் எடு, 95% எடு, 5% 100% ஆயிடுச்சுன்னா அது வந்து டைட் ஆயிடும். புரியுதா? செவடங்க அதில் சங்கு ஊதுற கணக்காக தெரியுது எனக்கு. நான் செய்யறதே பெரிய விஷயம் இன்னைக்கு. நான் உன்னை செய்ய வேணாம்னு சொன்னேன் இன்னைக்கு, நீ தான் கேட்கல. வேணாம் விடு இன்னைக்கு செய்யாத அப்படின்னே நான் சொல்லிட்டேன். எல்லாம் வேற லெவல்ல. ஆமா நீ பழி வாங்கறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி இருக்கலாம்ப்பா, டெய்லி நீ பழி வாங்கினிருப்ப. நீ வேலை செய்யறேன்னு வந்துட்டு இருக்கியா வேற என்ன பண்றது சொல்லு பாக்கலாம் எனக்கு சோறு கூட வேணாம் நான் விட்டா ஆளை விட்டா போய் படுக்க இல்ல பா முடியலன்ற லெவலுக்கு உனக்கு என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல வேற என்ன பண்றது நீ போய் உட்காந்துங்க போடு உன்ன ஆவாது போடு நான் போடுறது இல்ல நீ வந்து வாய்க்கு வக்கனே கேக்குதே, அப்ப இப்படித்தான் நாங்களும் பயந்துருப்போம். போடுப்பா சட்டுன்னு ஒரே இடத்துல போடுறப்பா, உடனே கலர கூடாது. கைய கழுவுனியா? அப்பா போதுப்பா, தயவுசெய்து போப்பா. எப்படி இருக்கு நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பிரியாணி இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கும் பார்ப்போம். அப்போ செம டேஸ்ட்டா சில்லி சிக்கன் இப்போ தான் கரெக்டாக வந்துருச்சு. சில்லி 65 ஆனால் நமக்கு பீஸ் தான் கரெக்டாக வர மாட்டேங்குது, எலும்பு எலும்பாக மாட்டேங்குது. சின்ன பீஸ் அதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆமாம், அது ரொம்ப கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பீஸ் வந்து ஒழுங்கா பாயில் ஆகிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. சின்னதா நல்லா இருக்கு, பேசுங்க நல்லா இருக்குது. மாவு மாவா இருக்குது கடையில, ரொம்ப சின்னதா வெட்டா தான். இதுதான் சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கார்டில் ஆனியன் இருந்தால் இன்னும் வேற லெவலில் டேஸ்ட் வந்துருக்கும். எங்கள் கார்டு ஆனியன் ஆனியன் கட் பண்ணாமல் வந்துச்சா? மணி கட் பண்ணிடுறியா? எனக்கு அப்போ சீக்கிட்டேன். ம், ஓகே ப்ரோ, நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். பிரியாணி எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், டெய்லி கூட சாப்பிட வேணாலாம். பேமா தான் வந்து செய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக நம்ம பேசி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.